ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் சண்முகம் சண்மத ஸ்தாபகான்னு எழுதி வச்சிருக்கார். நம்ம எல்லாரும் வழிபடத்துக்கு ஆறு தெய்வத்தை சிலை பண்ணி கொடுத்துருக்கார். குழந்தைகளாக எங்கே இருக்குது தேடக்கூடாதுன்னு சாந்தான சுவாமி அவதாரமாய் சேலத்தில் ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமம் உருவாக்கி ஆதிசங்கர் வழிவகுத்து ஆறு தெய்வத்தை இங்கே வச்சுருக்காருன்னு சொல்லத்தான் என்னை வச்சுருக்கார். ஒன்று சூரிய பகவான், ரெண்டு பராசக்தி, மூணு பெருமாள், நாலு பிள்ளையார், அஞ்சு ஈஸ்வரன், ஆறு முருகன். காலம்பரை எழுப்புறத்துக்காக சூரியனும், இருந்தால் விஸ்வநாதுக்கு பசி வந்தமாரி சாப்பாடு போடுறதுக்காக அம்மாவும், விஸ்வநாத சாப்பாடு ராமனாக இருக்காதேன்னு ஃபைனான்ஸ் கொடுக்கறதுக்காக வெங்கட்ராமனும், படம் வந்தால் பெரிய தலைவலியாக இருக்கேன்னு பட்டுடா பண்ணுறதுக்காக விநாயகரும், உள்ள பண்ணால் நிறைய குடம்னு பேர். நம்ம லைஃப்பில் சிவசிவான் இருக்கணும், சிவனை ஆராதிக்கணும். இந்த காலத்தில் சிவசிவான் காலம் தெரிஞ்சாலே டேக்ஸ் போட்டுருவான்னு தெரிஞ்ச ஆதிசங்கரர் மார்ச் அப்படின்னார், ரெடியாக நில்லுன்னு அர்த்தம். ஜனவரி பிப்ரவரி அப்புறம் வரிங்கிற மாதமே கிடையாது. ஏப்ரல் ஒன்றுக்குள்ளே நம்மளை ஃபூல் பண்ணால் பார்த்துக்கிறதுக்கு, அறிவு ஒர்க் பண்ணுறதுக்கு, முருகப்பெருமானை வழிபடணும்னு சொல்லித்தந்ததுனால சாந்தான சோழர் ஆறு தெய்வத்தை இங்கே வச்சுருக்கார். சொல்கிறதுக்காக என்னை வச்சு, கேட்குறதுக்காக அனுப்பிச்சிருக்கார். சொல்கிறதுக்கோ கேட்குறதுக்கோ நிற்கிறதுக்கோ நடக்கிறதுக்கோ ஓடுறதுக்கோ உட்கார்றதுக்கோ உடம்புல பலம் வேணுமேனு டாக்டரான தன்வந்திரியை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கார். ஓ நமோ நாராயணாய் ஜெயமணியில் தன்வந்திரிவான் வியாதி இல்லாத சாப்பாடு கொடுப்பார். ஓம் ஓம் நமசிவாய் சொன்னால் மந்திராரங்கிற சாஸ்திரப்படி லட்சுமிக்கும் குபேரனுக்கும் அனுகிரகம் பண்ணுறவர், தங்கத்தை தங்க வைக்கிறவர் தான், சொர்ண ஆகர்ஷ பைரவர் வச்சுருக்கார். நோயற்று வாழ்வு குறைச்சல் மக்களுக்கு சங்கடம் இல்லாமல் கிடைக்கணுமேனு சங்கடகர கணபதி வச்சுருக்கார். ரொம்ப பேர் சங்கட கணபதினு படி சங்கடப்படுறதுனால வினை தீர்க்கு விநாயகர்னு எழுதி வச்சுருக்கார். உங்களுக்கும் அதாரிட்டி என்னன்னு தெரியுதா, அங்கே வேதங்களை பிரதிஷ்டை பண்ணிருக்கார். ருக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதன் உள்ளதுன்னு போய் பார்த்தா கழுத முகம் ஆடு முகம் குதிரை முகம் ஆஞ்சநேயர் முகம்னால இப்படி இருக்குன்னு யார் யார் சொன்னான்னு கேட்பிலேன்னு வேதத்துவத்து வேதவியாசனம் வச்சுருக்கார். இங்கே வந்தாலுமே உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோ சொல்கிறதுக்காக என்ன வச்சுருக்கார், நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன தெரிஞ்சுக்குதா, ஆனால் தெரிஞ்சுன்னு யார் யார் கேட்டுவிடேன்னு 144 போட்டு இந்த மண்டபம் கட்டுக்கார். இந்த மண்டபத்துக்கு பேர் ஸ்வயம் பிரகாச ஞான சபா மண்டபம்னு பேர். ஸ்வயம்னா இயற்கை, பிரகாசம்னா வெளிச்சம், இயற்கையான ஒளி நமக்குள்ளே இருக்குது. தெரிஞ்சின்ற கூட்டம் கண்ட பேலை பார்த்து சொல்லாமல் விஸ்வநாதன் தெய்வத்தை கண்டவர்களை பார்க்கணும், தெய்வத்தை பார்க்கணும், தெய்வத்துக்குள்ளே நம்மளை பார்க்கணும், நமக்குள்ளே தெய்வம் இருக்கு உணரணும். மனதை ஒருநிலைப்படுத்தி நிறுத்து ஒரே வழி பகவான் நாம வழி வீட்டில் சொல்லணும். ஒரே கல்லை மூணு குரங்கு பண்ணி வச்சுக்கார், வாயை பற்றின்னு கண்ணை பற்றினு காதை பற்றி எனக்கு தெரியுமே சொல்லி, இங்கிலீஷ் படித்தோம் டீச்சிங் சொல்லி, தமிழ் சோ பையனுக்கு கெட்டதை பேசாதுன்னு சொல்லி உடனே நெட்ஒர்க்கை திட்டம், நெட்டை திட்டினா லூஸுன்னு பேர். நம்ம தட்ட வேண்டாம், பகவான் வாயை கொடுத்துருக்கார், பகவான் பேரை சொல்லணும், கண்ணை கொடுத்துருக்கார், பகவானை பார்க்கணும், காதை கொடுத்துருக்கார், பகவான் நாமாவளி கேட்கணும். ஆக ஆஞ்சநேயர் சொல்கிறனால ராமநாமத்தை சொல்லினா ஒரு காரியம் வெற்றிகரமாக நடக்கும். ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஒரு 2 நிமிஷமாக டெய்லி குழந்தைங்களையும் சொல்ல சொல்லுவோம், நீங்களும் சொல்லுங்க, வைப்ரேஷன் கிடைக்கும். ஜெர்மன்லேருந்து ஒரு கேமரா கொடுத்தாங்க சுவாமி இருக்கும்போது, அந்த கேமராவுக்கு பேர் வைப்ரேஷன் கேமரான்னு பேர். சுவாமி எல்லாரையும் ஓம் நம சிவாய் சொல்ல சொன்னார். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய்னு 2 நிமிஷம் சொன்னாங்க. சவுண்டை போட்டோட தான் நடராஜன் காட்சி கொடுத்தாங்க. அதுதான் பேர் வச்சுக்காங்க. நாராயணான்னு கூப்பிடணும், நானும் கூடாது, விஸ்வநாதான்னு கூப்பிடணும், பிச்சு அப்படின்னு கூடாது. ஓகே, கணபதியை கெஜுங்கிறான், சுற்றுலா சிச்சுங்கிறான், வைப்ரேஷனே கிடைக்க மாட்டேங்குது, மழை பெய்ய மாட்டேங்குது. நல்ல வைப்ரேஷன் வேணும், மழை பெய்யும் எல்லாமே நாடே செழிப்பாக இருக்கும். வேதத்துக்கு பேர் ஸ்ருதினு பேர், ஸ்ருதினா சவுண்டுன்னு பேர். நல்ல சவுண்டாக இருக்கும், நல்ல பாட்டு பாடுறவங்க அர்த்தம் இருக்கும், நமக்கு லெய்க்கும், பாம்பு கூட ஆடும் பாடினா. இப்போ பாடினா எல்லாம் குதிக்கிறது, வலிப்பு வந்தால் ஆடினா தான் பாட்டுங்கிறான். ஒவ்வொன்றும் புரிய மாட்டேங்குது, ஒருவரையும் பொருளாங்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் பாடணும், நாம வழியும் சொல்லணும். கோண கோண கோவிந்தான்னு ராமா ராமா சொன்னால் மராமரா சொல்லிடுவேன். அதான் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம டெய்லி சொல்லுங்க. சந்தோஷம்மா, ரொம்ப சாரகி காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராம, சந்தோஷம்.